அறியாதி இதர ஜீவரது அகவாரிஜ குகையில் அறிவாய் ரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே பகவான் ஸ்ரீ ரமணர் அருளிய உள்ளது 40 என்ற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்மாவை அறிதல் என்பதற்கு ஆன்மாவாகவே இருத்தல் என்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்த பகவான், சத்தியம் எது, அசத்தியம் எது, அசத்தியம் எப்படி சத்தியத்தைப் போல விளங்குகிறது என்றெல்லாம் அடுத்த பாடலை விளக்க வருகிறார். ஆன்மா ஒன்றுதான் சத்தியம், பிரம்மைவ சத்தியம் என்று உபனிஷத் சொல்வது போல அந்த பிரம்மமாகிய ஆத்மா மட்டுமே சத்தியம். அப்போ அதை அதிஷ்டானமாக கொண்டிருக்கிற, ஆரோபித்திருக்கின்ற இந்த உலகம் எல்லாம் சத்தியம் போல தோற்றம் அளிக்கிறது, ஆனால் சத்தியம் இல்லை. விழிப்புணர்வாகிய அந்த உணர்வு தான் உண்மை என்பதை சொல்ல வருகிறார். ஞானமாம் தானே மெய், நான் ஆம் ஞானம் அஞ்ஞானமாம், பொய்யாம் அஞ்ஞானமுமே, ஞானமாம் தன்னையன்றி இன்று அணிகள் தாம் பலவும் பொய், மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ புகழ். ஞானஸ்வரூபமாயிருக்கிற அந்த ஆத்மாதான் சத்தியம். பல பல உருவமாக தோன்றி கொண்டிருக்கிற ஞானம் எல்லாமே அஞ்ஞானம்தான். இல்லாத பொருளாகிய அந்த அஞ்ஞானமும் ஞானஸ்வரூபமாயிருக்கிறது ஆத்மாவுக்கு வேறாக இருக்காது என்றால், இதிலிருந்து வந்தது என்பதனாலே அது வேறாக இருக்காது. அதற்கு உதாரணம் எடுத்துக்கொண்டுமானால், பல உருவங்களில் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் பொய், ஆனால் எல்லா ஆபரணங்களும் சத்தியமாக இருக்கிற அந்த பொன்னை தவிர அவை வேறு இல்லை, அதுபோல என்று அறிந்துகொள் என்று சொல்கிறார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அழகான குரலை சொல்கிறார் வள்ளுவர் பேராசான். இப்போ எப்பொருள் என்று சொல்வதனாலேயே பல பொருள்கள் இருக்கின்றன. பல பொருள்களாக இருந்து கொண்டு தோற்றம் அளித்தாலும் அதனுள்ளே இருக்கிற உண்மை பொருளை காண வேண்டும். தாயுமானவர் சுவாமிகள் சுவாமிக்கு அர்ச்சனை செய்வதற்காக மலர் பறிக்கப் போகிறார். அப்படி மலர் பறிக்கப் போகிற பொழுது பல மலர்களை பார்க்கிறார். இத்தனை மலர்கள் அங்கே இருந்தாலும் எல்லா மலர்களிலும் ஒன்றை பார்க்கிறார். ஒரு மலருக்குட்டே மலருக்கு அருகிலே போகிறார். அப்படி போய் பார்க்கிற பொழுது அந்த மலரை எடுக்கலாம் என்றால் அந்த மலருக்குள்ளே மெய்ப்பொருளை பார்க்கிறார், வணக்கம் செய்கிறார். இப்போது இவருக்கு உள்ளேயே ஆன்மாவாக ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறது. இவர் என்ன கேட்கிறார், நான் இந்த மலரிலே புறத்திலே இருக்கின்ற இதற்கு நான் ஒரு வணக்கம் சொன்னால் உண்மையிலேயே அகத்தில் இருக்கிற ஒரு உனக்கு வணக்கம் சொன்னது போல் ஆகாதே. ஆக எப்படி நான் வணக்கம் போட்டாலும் அது அரை கும்பிடுதான் என்று சொல்கிறார். இப்போது அரை கும்பிடு என்று ஏன் சொல்லுவேன்னு சொன்னால் ஒரு விளக்கம் நான் பெற வேண்டும். இப்போ எல்லாவற்றிலுமே இருந்து கொண்டிருக்கிற ஒன்று பலவாக தோன்றுகிற பொழுது அந்த பலவாக தோன்றுக்குள்ளே இருக்கிற சத்தியம் என்ன என்பதை உணர வேண்டும். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். எல்லா இடங்களிலும் பறந்திருக்கிற ஒன்று, அது பல பல தோற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது. இந்த தோற்றங்கள் எல்லாம் பொய், இந்த தோற்றத்துக்கு உள்ளே இருக்கிற மெய்ப்பொருளாக இருக்கிற அந்த பிரம்மம் இருக்கிறதே அது ஒன்று தான் சத்தியம். பிரகலாதனுக்கும் அவனுடைய தந்தை ஹிரண்யகசிபுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அப்போ ஹிரண்யகசிபு தன் குழந்தை பிரகலாதை பார்த்து கேட்கிறான், நீ சொல்லிக் கொண்டிருக்கிற ஹரி எங்கே இருக்கிறான்? உடனே அந்த குழந்தை சொல்கிறான், அப்பா நீ ஹரி ஹரி என்று சொல்லுகிறாயே அவன் இல்லாத இடமில்லை, அவன் இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான், ஒரு அணுவை சதகோரிட்ட கோணிலும் உழங்குகிறான், அவன் அணுவிலே இருக்கிறான், அந்த அணுவை நீ பல கோடி
பிரிவுகளாக பிரித்தாலும் அதனிலும் அவன் இருக்கிறான். அழகாக சொல்கிறான் குழந்தை. பிறகு தூணிலே இருக்கிறான், நீ சொன்ன சொல்லிலே இருக்கிறான் என்றெல்லாம் சொல்ல வருகிற பொழுது இவன் தூணை பிடித்து கொள்கிறான். இப்போ தூணிலே இருக்கான்னு சொன்னால் இவன் எந்த தூணில் இருக்கிறான், இந்த தூணில் இருக்கிறானா அந்த தூணில் இருக்கிறான்னு கேட்கிறான். இப்போதுதான் சொல்லி முடித்திருக்கிறான். அவன் இல்லாத இடம் இல்லை, அவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான்னு சொல்கிறானே, அதை கூட புரிந்து கொள்ளாமல் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிற ஹிரண்யகசிபு இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்கிறான். அவன் தான் எல்லா தூணிலும் இருக்கிறானே. இதை எழுதுகிற பொழுது ஆழ்வார்களும் பாகவதர்களும் ஸ்ரீமத் பாகவதம் அருளியவரும் இந்த முனிவர்களால் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள், அவன் எல்லா தூணிலும் போய் நின்று கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தூலமாக அவன் எல்லா தூணுக்குள்ளும் இருந்தான் என்று குறிப்பிடுவது போல இருந்தாலும் எல்லாவற்றிற்குள்ளுமே இருக்கிற அந்தராத்மாவாக இருக்கிற மெய்ப்பொருள் என்பது அந்த பேராத்மாவாக இருக்கிற அந்த இறைவன் தான் என்பதுதான் அங்கே குறிப்பு. இதற்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். பொன்னிலே செய்யப்பட்ட பல ஆபரணங்கள், வகை வகையான ஆபரணங்கள், நான் நகைக்கடைக்கு போனோமானால் ஆயிரக்கணக்கான ஆபரணங்கள் அங்கே இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு வகையாக இருக்கிறது, ஒரு டிசைன் சொல்கிறார்கள். ஆனால் இத்தனை ஆபரணங்களும் வெவ்வேறாக தோன்றுகின்றன. ஒழிய இவற்றிற்குள்ளே இருப்பது என்பது பொன் தானே. ஏன்னால் நாம் அந்த கடைக்கு போகிற பொழுது தங்க நகை வாங்க வேண்டும் என்று போகிறோம். இது திருமூலம் சொல்கிறார், பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னின் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணங்களெல்லாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்களே என்று ஒரு குறிப்பு சொல்கிறார். அதாவது ஒரு நகையை நாம் எடுக்கிறோம், இந்த நகையை எடுத்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது நெக்லஸ் என்று. உடனே இவர் கேட்டால் இது தங்கம் தானே என்று. இன்னொரு நகை எடுக்கிறார், அதை இது என்ன என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார் இது தங்கச்சரம் என்று. இவர் கேட்க தங்கச்சரம் சொல்லல, தங்கம் தானே என்று. இப்பொழுது எல்லாவற்றிலுமே இருப்பது பொன் தான். ஆனால் தோற்றம் என்று பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் சொல்கிறார். பகுதா வதந்தி, பலவேறாக சொல்லப்படுகிறது. ஏக்கம் பிரம்மம், ஆனால் பிரம்மம் என்பது ஒன்று தான். பிரம்மம் ஒக்கட்டே, பரபிரம்மம் ஒக்கட்டே அனமாச்சாரியர். இப்படி எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கிற ஒன்று பொண்ணாகத்தான் இருக்கிறது. இது பொண்ணு, அது பொண்ணு, எல்லாம் பொண்ணு தான். ஆனால் வெளியிலே பார்க்கிற பொழுது வெவ்வேறு நகை. அழகாக இந்த வெண்பாவிலே முடிக்கிற பொழுது தான் அறிவு ஆகும் என்று முடிக்கிறார். அதாவது தான் அறிவு ஆகும் சொன்னால் அந்த ஆன்மாதான் அறிவாக இருக்கிறது என்று முடித்தார் அல்லவா. அந்த ஞானஸ்வரூப ஆன்மா ஒன்றுதான் சத்தியம். அது எதற்குள்ளே இருக்கிறதோ, அதாவது இந்த பிரம்மமானது உள்ள பொருளானது எதற்குள்ளே இருக்கிறதோ அது எல்லாமே மாயாக இருக்கிறது. ஞானமாம் தானே மெய், உள்ளே இருக்கிற ஞானம்தானே மெய். ஆக ஆன்மா என்று சொன்னால் சத்தாக சித்தாக இருக்கிறது. அப்போ சச்சித்தாக இருக்கிற அது ஒன்று மெய்யாக இருக்கிறது, சச்சித்தாக இருக்கிற அது ஒன்று தான் பிரம்மமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கணம், அதனுடைய இயல்பு என்பது ஒன்றாக இருத்தல் தான். ஆனால் அது வெளிப்படுகிற பொழுது பல்வேறாக வெளிப்படுகிறது. ஜீவ, ஈஸ்வர, ஜகங்கள் என்றெல்லாம் சொல்லுகிற பேதங்கள் இருக்கின்றன. இப்போ இதிலிருந்து புறப்பட்டுதான் அது. இதிலிருந்து புறப்படுகிற பொழுது பல்விதமான பேகங்கள், அதாவது ஒரு அழகான கல்லிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளி சிதறலிலே பலவிதமான வண்ணங்கள் ஏற்படுவது போல ஒன்றிலிருந்து பல்வேறுபட்ட வடிவங்கள் வண்ணங்கள் ஏற்படுகின்றன. ஆக பலவாய்த் தோன்றல் என்பது அசத்தியத்தினுடைய இலக்கணமாக இருக்கிறது. ஒன்றாக இருப்பது என்பது சத்தியத்தினுடைய இலக்கணமாக இருக்கிறது. இப்போ அஞ்ஞானம் சொல்கிறோமோ அதுதான் அகந்தை. இந்த அகந்தை தான் ஒரு பொருள் இல்லை பல பொருள் என்று காட்டத் துவங்குகிறது. ஆனால் ஞானமயம் என்கிற ஆத்ம பிரகாசத்தின் முன்னாலே அஞ்ஞானம் என்பது நில்லாமல் ஒழிந்து போய்விடுகிறது. இப்போ இந்த அஞ்ஞானம் என்கிற இருட்டு இருக்கிறதே அது இருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆத்ம பிரகாசம் என்று ஆன்மாவினுடைய ஒளி வருகிற பொழுது இந்த இருள் தானாகவே அகந்து விடுகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது தமசோர்மா ஜோதிர்கமய,
இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு என்று அழைத்து சென்றால் வெளிச்சம் என்று ஒன்று வந்து விட்டால் அங்கே இருட்டு என்பது இல்லை. எப்பொழுது ஞானம் என்று ஒன்று உதித்து விடுகிறதோ அப்பொழுது அஞ்ஞானம் என்பது ஒன்று இல்லை என்று ஆகிவிடுகிறது. உண்மையிலே பார்த்தோமானால் அஞ்ஞானம் என்பது ஒரு பொருள் அல்ல என்று வேதாந்தம் சொல்லுகிறது. அஞ்ஞானம் என்பது ஒரு பொருள் அல்ல, ஏனென்றால் அது ஒரு பொருள் என்று சொன்னால் அதனின்று உண்டாகின்ற ஒரு பொருள் இருக்கிறதே அதுவும் அஞ்ஞானமாக இருக்க வேண்டும். இப்போ உலகம் என்று இருக்கிறது, அந்த உலகம் என்பதும் பொய்யாக இருக்க வேண்டும். இந்த பொய்யிலிருந்து ஒன்று தோன்றுகிற சொல்லுகிறார்களே, அப்படி சொன்னோமானால் பொய்யிலிருந்து ஒன்று தோன்ற முடியுமா? எது ஒன்று இல்லையோ, இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி ஒன்று தோன்ற முடியும்? ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகிறதே சொன்னாலே இருப்பதிருந்தான் தோன்ற வேண்டும். சட்டியிலே இருந்தால்தான் அகப்பையிலே வரும் சொல்வார்கள். இப்போ சட்டியிலே இல்லாமல் அகப்பையிலே எப்படி வரும்? ஆக இதில் இருக்கிறது என்று ஒன்று இருந்தால்தான் இதிலிருந்து ஒன்றை நம்மளே எடுத்து பயன்படுத்த முடியும். இதிலேயே இல்லைன்னு சொன்னால் எப்படி பயன்படுத்த முடியும்? அப்போ இதுவே இல்லை, அஜ்ஞானம் என்பதே இல்லை. அசங்கோ ஹயம் புருஷஹா என்று ஆன்மாவாகும் பிரம்மம் அசங்கமாய், அதாவது அசங்கமாய் சொன்னால் வேறு ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்று வேதாந்தம் முடிவாக சொல்லுகிறது. இதைத்தான் அஜாத சித்தாந்தம் என்று சொல்வார்கள். இப்படி பந்தம் இல்லாமல் வேறு எதுவும் தனக்கு இல்லாமல் தனியாக இருக்கிறது, தன்னம் தனி நின்றது, தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதோ என்று அருணகிரியார் சொல்கிறார். அது தன்னம் தனியாக இருக்கிறது, அதை சார்ந்ததாக எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அந்த உள்ள அது ஒன்று நித்திய சுத்த, நித்திய புத்த, நித்திய முக்த ஆன்மா. இப்போ நித்திய சுத்த எப்பொழுதுமே தூய்மையாக இருந்து கொண்டிருக்கிற, நித்திய புத்த எப்பொழுதுமே அறிவாக விளங்கி கொண்டிருக்கின்ற, நித்திய முக்த எப்பொழுதுமே எல்லாவற்றையும் விட்டுவிட்ட ஞானமாக இருந்து கொண்டிருக்கிற அது ஒன்று தான் எப்பொழுதுமே மெய், அது ஒன்றாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஒன்று என்பதைத்தான் அழகாக பகவத்கீதையிலே கண்ணன் இரண்டாவது அத்தியாயத்தில் எடுத்துச் சொல்வார். இந்த ஒன்று அழியாமல் இருக்கிறது, இந்த ஆத்மாவை அழிக்க முடியாது. ந ஜாயத்தே முறையத்தே வா, இதற்கு மரணம் இல்லை, இது எங்கும் போவதும் இல்லை, இது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. ரிப்புகுதியில் செல்கிற பொழுது வகை வகையாய் காண்பதெல்லாம் பிரம்மமயாம், சர்வம் பிரம்மமயம் என்று இதனை சதாசிவ பிரம்மேந்தர் சொன்னார். எது பேசியதோ, எது பேசப்பட்டதோ, எது அனுபவித்ததோ, எது அனுபவிக்கப்பட்டதோ, இவை எல்லாமே பிரம்மம்தான். சர்வம் பிரம்மமயம் ரே ரே, சர்வம் பிரம்மமயம் ரே ரே, சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிமவச்சனீயம் கிம் ரச்சனீயம் கிமரச்சனீயம் சர்வம் பிரம்மமயம் கிம் போக்தவ்யம் கிமபோக்தவ்யம் என்று ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். சர்வத்ர சதம் ஹம்ச தியானம் கர்த்தவ்யம் போ முக்தி நிதானம் சர்வம் பிரம்மமயம். இப்படி எல்லாமே பிரம்மமயமாக இருக்கிறது என்று சொல்லுகிற வகையை வகை வகையாய் காண்பதெல்லாம் பிரம்மமயாம், வகுப்புற்ற ஒரு பொருளும் என்றும் இல்லை. எதையாவது வகுத்து விட்டால், பிரித்து விட்டோமானால் அங்கே ஒரு பொருளும் இல்லை. ஏன்னால் பிரித்தல் என்பது மாற்றத்திற்கு உண்டாகிறது. தொகை தொகையாய் காண்பதெல்லாம் பிரம்மமே ஆகும். நீங்கள் கூட்டாக பார்க்கிறீர்களே, கூட்டம் கூட்டமாக பார்க்கிறீர்களே, இவை எல்லாம் கூட பிரம்மமாகும். தொகுப்புற்ற ஒரு பொருளும் ஒன்றுமில்லை. தொகுப்பற்ற ஒரு பொருளும் ஒன்றுமில்லை என்றால் பிரிக்கப்படாமல் இருக்கின்ற பொருளும் இல்லை. எல்லா பொருள்களுமே அவையவை ஒன்றொன்றாக பிரிக்கப்பட்டு ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன. நம்ம கூட்டம் என்று சொல்கிறோம். இப்போ மனிதர் கணங்கள், பலவிதமான கணங்கள் என்று சொல்கிறோம். தேவ கணம், மிருக கணம், மனித கணம், அசுர கணம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு போகிறோமே, ஒரு கணம் என்பது ஒரு தொகுப்பு தான். ஆனால் இந்த தொகுப்பு எல்லாமே ஒரே பிரம்மத்தினுடைய பல்வேறு விதமான நிலைகளாக இருப்பதனாலே அந்த ஒன்று என்பது என்ன என்று பார்க்கிறோம். அதுக்கு கணபதி என்று சொல்கிறார்கள்.
இறைவனுக்கு கணபதி என்று பெயர், கணங்களுடைய தலைவன். இப்போ கணங்களுடைய தலைவன் சொன்னால் எல்லா கணங்களும் தானாக இருக்கிறவன் என்று தான் பொருள். அப்படி எல்லா கணங்களும் தானாக இருக்கிற ஒன்று இருக்கிறதே அதுதான் பிரம்மமாகிய நிலை. இப்போ இந்த உலகம் என்று எடுத்துக்கொள்ளும், இந்த உலகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திற்கு சுயமாக இருப்பு என்பது ஒன்று உண்டா என்று ஆராய்ந்து பார்த்தோமானால் இதற்கு சுயமான இருப்பு கிடையாது. ஏன்னா உலகங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. சொல்லுகிறார்கள் இந்த உலகம் என்பது அழிந்து போகும், பிரளயம் என்று சொல்வார்கள். பிரளயம் சொன்னால் விசேஷமான இணைப்பு. இப்போ எல்லா உலகங்களும் ஒரு நாள் அழிந்து போய்விடுகின்றன, அது இறைவனோடு ஒன்றி கலந்து விடுகிற சொல்கிறார்களே. அப்பொழுது எதனோடு இவையெல்லாம் ஒன்றி கலந்து விடுகின்றனவோ, இந்த உலகமானது எதிலே போய் சங்கமித்து விடுகிறதோ, அது எப்பொழுதுமே அழியாமல் நிலையாக இருக்கிறது. ஆக அழியாமல் நிலையாக இருக்கிற ஒரு இருப்பு என்பது ஆன்மாவிற்கு உண்டு. இந்த ஆன்மா என்கிற அந்த தன்மை எப்பொழுதுமே அழியாமல் இருக்கிறது என்பது விளக்கத்தான். சைவத்திலே தோணிபுரத்து ஈசன் என்று சிவபெருமானையும், வைணவத்திலே ஒரு ஆலை இலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற குழந்தை என்ற கண்ணனையும் குறிப்பிடுகிறார். இந்த இரண்டு நிலைகளையும் பார்த்தோமானால் பழைய காலத்திலே எல்லா ஜீவன்களும் போய் சேருகின்ற இடம் என்று இதற்கு விளக்க சொல்கிறார்கள். இப்போ எல்லா ஜீவன்களாகவும் இருப்பது ஒன்று தானே. இப்போ ஜீவன்கள் வேறு, இந்த ஆன்மா பரமாத்மா வேறு என்பது இல்லையே. இப்போ இவையெல்லாம் வேறுபட்டு இருப்பது போல ஒரு தோற்றத்தை அளித்தாலும் பிரலயம் என்கிற விசேஷமான இணைப்பிலே இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாகி விடுகின்றன. அதிலே போய் கலந்து விடுகின்றன என்று சொன்னால் அது ஆகி விடுகிறது. இப்பொழுது நதிகள் இருக்கின்றன. இப்போ நதிகள் எல்லாம் வெவ்வேறு பெயர்கள் உடையதாக இருக்கின்றன. காவேரி, கங்கை, நர்மதா, சிந்து என்று ஒவ்வொரு நதிக்கும் ஒரு பெயரை சொல்கிறோம். இப்போ இந்த நதிகள் எல்லாம் எங்கே போய் சேர்கின்றன சொன்னால் கடலிலே போய் சேர்கின்றன. இந்த நதிகள் எல்லாம் கடலிலே போய் சேர்ந்த பிறகு அந்த கடலுக்குள்ளே நர்மதை எது, சிந்து எது, காவேரி எது என்று நம்மால் சொல்ல முடியுமா? அதற்கு பெயர் பொதுவாக கடல்தான். அப்போ சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி என்று ஒரு வாக்கியம் சொல்வார்கள். இனி எந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் செய்தாலும் அது கேசவனுக்கு போல் சொன்னால் சொல்லுகிற பொழுதே பல தெய்வங்கள் இருக்கின்றன என்று போல தோன்றுகிறது அல்லவா? ஆனால் நமஸ்காரம் மட்டும் இப்படி கேசவன் என்ற ஒரு பிரம்மத்திற்கு போகும் என்றால் அப்படித்தான் அது. ஆக பலவிதமான வேறுபட்ட இடங்களிலே நீங்கள் நிகழ்த்துகின்ற வழிபாடுகள்லாம் ஒன்றாயிருக்கிற பிரம்மத்தைச் சேரும். அந்த பிரம்மம் உன்னை என்று வேறு இல்லை என்கிற அடுத்த நிலைக்கு நாம் போகிறோம். ஆக பேதங்களை நீக்கி பார்த்தால் எல்லா பேதங்களும் நீக்கி மிஞ்சுகின்ற அதிஷ்டானம், அதாவது எங்கிருந்து இவையெல்லாம் புறப்படுகின்றனவோ அந்த ஒன்றுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது அந்த உண்மையிலிருந்து புறப்பட்டதனாலே இவையும் உண்மையாக இருக்கலாமோ, இந்த உலகம் உண்மையாக இருக்கலாமோ என்று ஒரு கேள்வி வரும். ஆனால் நீங்கள் உலகம் உண்மை என்று சொன்னாலும் கூட உண்மையாயிருக்கிற சத்தியத்துக்கும் இதுக்கும் முரண்பாடு இல்லை என்பதை பகவான் விளக்கிறார். ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லை. அதற்கு மீண்டும் அந்த உதாரணத்துக்கு வருகிறோம். இப்போ நகையை எடுக்கிறோம் கடையிலிருந்து, நீங்கள் இதை பொன் என்றாலும் ஒன்றுதான், அல்லது அந்த நகையினுடைய பெயரை சொல்லி இது நெக்லஸ் என்று நீங்கள் சொன்னாலும் ஒன்றுதான். நீங்கள் நெக்லஸ் என்று எதை குறிப்பிடுகிறீர்களோ அது பொன் தான். நீங்கள் எதை பொன் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் நெக்லஸாக இருக்கிறது. ஆக மாறுபட்ட தோற்றத்தைப் போல ஒரு அமைப்பு இருந்தாலும் உண்மையில் இரண்டு ஒன்றுதான் என்று இங்கே பார்க்கிறோம். ஆக ஜெகம் முதலாய் காண்பதரும் பிரம்மமேயாம், சக ஜீவ பரங்களெல்லாம் என்றும் இல்லை. அகம் நிஷம் அனியமிலா பிரம்மம் ஒன்றே, அறிவு செறிந்த அகண்ட பரவடிவே ஆவாய். இந்த மாதிரியான ஒரு கருத்தைத்தான் ஆதிசங்கர பாதால் முதன் முதலே தன்னுடைய குருவை சந்திக்கிற பொழுது அழகாக சொல்கிறான். நர்மதா நதி தீரத்திலே கோவிந்த பகவத்பாதனுடைய திருவடிகளை பார்த்து வணங்கி அவருக்கு முன்னாலே நிற்கிற பொழுது குருநாதர் ஒரு கேள்வி எடுக்கிறார், நீ யார் என்று. இப்போ நீ யார் என்று சொன்னால் நாம் சாதாரணமாக நம்முடைய பெயரை சொல்லுவோம், நான் தான் சங்கரன் என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா? ஆனால் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார் சங்கர பகவத்பாதாள், நான் இந்த நிலம் அல்ல, நான் இந்த நீர் இல்லை, நான் இந்த காற்று இல்லை, நான் இந்த பஞ்சபூதங்கள் இல்லை,
நான் அந்த கரணங்கள் இல்லை என்னெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் நித்தியமாக பேரானந்தமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த சுத்த நித்திய வஸ்துவே நான் என்று சொல்கிறார். ஆகை அவர் சொல்ல போகிற பின்னாலே அவர் விளக்கப் போகிற அந்த அத்வைதத்துக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை அப்பொழுதே சொல்லிவிடுகிறார். அது ஒரு தொடக்கமாக அமைந்து விடுகிறது. ஆக இங்கே நாம் பொன்னாக பார்க்கிற பொழுது அங்கே அணிகள் தோன்றுவதில்லை. எப்பொழுது அணிகள் தோன்றுவதில்லையோ அணிகள் பொய். அணிகளாக பார்க்கிற பொழுது அவற்றினுடைய பொய்யான நாம ரூபங்கள் மெய்யாகி பொன்னை மறைப்பது போல தோன்றுகிறது. இப்பொழுது நம்முடைய கருத்துப்படி எது மறைக்கப்படுகிறதோ அது மெய். ஆக இந்த நகைகளுடைய பெயர்கள் எல்லாம் நான் சொல்கிற பொழுது இவையெல்லாம் பொன் என்ற ஒன்றை மறைத்து நிற்கின்றன. ஆக எது மறைக்கப்படுகிறதோ அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை என்கிற அந்த ஒரு கருத்திலே தான் இங்கே அழகாக இந்த பொன்னை உதாரணமாக பகவான் காட்டுகிறார். தைப்பூசத்தை அன்றைக்கு பார்த்தோம்னால் வடலூரிலே வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதியினுடைய காட்சியை காட்டுகிறார். அங்கே ஒரு வழக்கம் என்று சொன்னால் கண்ணாடியிலே அந்த ஜோதி தெரிகிறது. அதற்கு முன்னாலே பார்த்தோமானால் ஏழு திரைகள் இருக்கின்றன. இந்த ஏழு திரைகளும் ஏழு வண்ணங்களே இருக்கின்றன, வெவ்வேறான வண்ணங்களே இருக்கின்றன. இந்த ஏழு திரைகள் உண்மையான அந்த ஜோதியை மறைத்து நிற்கின்றன. நம்மாலே இந்த திரைகளை கடந்து தாண்டி இருக்கிற அல்ல திரைகளுக்கு பின்னாலே இருக்கிற ஒரு ஜோதியை ஊன கண்களினாலே பார்க்க முடியவில்லை. இப்பொழுது என்ன ஆகிறது, ஒவ்வொரு திரையாக விலகிறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அகங்காரம் என்று இந்த திரைகளெல்லாம் ஒன்றொன்றாக விலகுகின்றன. இப்போ ஒவ்வொன்றாக விலகிற பொழுது முதல் திரை விலகினால் அடுத்த திரையை தெரிகிறது, அதற்கடுத்த திரை விலகினால் அதற்கடுத்த திரை தெரிகிறது. அப்பொழுது எல்லா திரைகளும் விலகுகின்ற வகையிலே காட்சியானது கிடைப்பதில்லை, அருட்பெருஞ்சோதி தெரிவதில்லை. ஒவ்வொன்றாக எல்லா திரைகளும் கழன்ற பிறகுதான் அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கிறது. இந்த கருத்து என்னவென்று சொன்னால் உண்மை போல தோற்றமளிந்து கொண்டிருக்கிற பல விஷயங்கள், உண்மை இல்லாத விஷயங்கள் உண்மையை மறைத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அஞ்ஞானமாகிய இந்த உண்மையில்லாத விஷயங்கள்லாம் ஒன்றொன்றாக 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 போக போகத்தான் இவை எல்லாம் நீங்கிய நிலையிலேதான் அருட்பெருஞ்சோதியினுடைய காட்சி, ஆன்ம காட்சி என்று கிடைக்கிறது, தத்துவமசி என்கிற அந்த உபதேசத்தினுடைய பொருள் புரிகிறது. அந்த நிலை இங்கேயும் என்ன சொல்லுகிறார், பலவாகவும் மெய்யாகவும் இருக்கின்ற அணிகள் ஒன்றாயும் மெய்யாயுள்ள ஒரு பொன்னையே குறிப்பிடுகின்றன, அந்த பொன்னையே அதிர்ஷ்டமாக கொண்டிருக்கின்றன. அதேபோல பலவாகவும் மெய்யாகவும் உள்ள உலக உருவமான இந்த அஞ்ஞானமயமாகிய ஞானமானது ஏகஸ்திய ஞானமய ஆன்மாவையே அதிர்ஷ்டானமாக கொண்டு மெய் போல விளங்குகிறது. ஏனால் ஞானம் மெய், அதிர்ஷ்டானமாக இருக்கிற அது உண்மை பொருள் என்பதனாலே அந்த உண்மை பொருளிலிருந்து வெளிப்பட்டு தோன்றுவதாக இருக்கின்ற இவையெல்லாம் உண்மை போல தோன்றுகின்றன ஆனால் உண்மை இல்லை, சத்தியம் போல தோன்றுகின்றன ஆனால் அசத்தியம். திருமந்திரத்தில் இன்னொரு பாடல் இருக்கிறது, அந்த பாடலை ஒரு அழகான நிகழ்ச்சியாகவே நாம் சொல்லலாம். ஒரு தச்சர் ஒரு வீட்டிற்கு வருகிறார். அந்த வீட்டினுடைய வாசலிலே ஒரு குழந்தை ஒரு யானை பொம்மையை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை சொல்லுகிறது இந்த தச்சரிடத்திலே, யானை வருது, யானை வருது, தள்ளிப்போங்க, யானை வருது, தள்ளிப்போங்க என்று. இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த யானை பொம்மையை பார்த்து விட்டு தச்சர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த யானை பொம்மை எந்த மரத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறார். ஏனென்றால் அவர் தச்சர் என்பதனாலே, அவர் ஒரு மரவேலை செய்வர் என்பதனாலே அவருக்கு இந்த மரத்தினுடைய தன்மையை பற்றித்தான் எண்ணம் இருக்கிறது. யானை என்பதை விட்டு விட்டார். ஆக அவர் யானையாக பார்க்கிற பொழுது அங்கே மரம் இல்லை, மரமாக பார்க்கிற பொழுது யானை இல்லை. ஆனால் உண்மையிலேயே அங்கே இருப்பது மரம்தான்,
அது யானையாக தோற்றமளிக்கிறது என்று பார்க்கிற பொழுது, மெய்ப்பொருளாக சத்தியமாக இருக்கின்ற ஒன்று தன்னிடமிருந்து வெளிப்படுத்திய பொருள்கள் சத்தியம் போல தோன்றுவது போல இருந்தாலும் அவை சத்தியமாகாது, அசத்தியம் என்பதை இங்கே அழகாக எடுத்துச் செல்வது.